இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது இந்தியர்களுக்கே பெருமைக்குரியதாகும். கமலா ஹாரிஸ் இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பைங்கா நாடு தொலஞ்சேந்திரபுரம் கிராமம் பூர்வீகமாக கொண்டவர் என்பதாகும். தாய்வழி தாத்தா கோபாலன், பாட்டி ராஜம் ஆகியோர் தொலஞ்சேந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள். கமலா ஹாரிஸ் தாத்தா கோபாலன் சிவில் சர்வீஸ் பணியில் 1930 பணியாற்றியவர். அப்போது ஜமைக்கா நாட்டிற்கு கொடிசியாவில் இருந்து வந்து அகதிகளை கணக்கெடுப்பு செய்வதற்காக இந்திய அரசு கோபாலனை அனுப்பியுள்ளது. பின்னர் அமெரிக்காவில் பி வி கோபாலன் குடும்பம் குடியேறியது. இவரது இரண்டாவது மகள் சியாமலாவுக்கும் ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவருக்கும் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். இவர் வழக்கறிஞராக பணியாற்றினார். அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கலிபோர்னியாவின் முதல் பெண் செனட் உறுப்பினராக பதவி வகித்தார். அரசியலில் வளர்ந்து கடந்த 2019 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் அதிபராக வெற்றி பெற்ற போது துணை அதிபராக போட்டியிட்டு கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார். கமலா ஹாரிஸ் குடும்பம் இன்றளவும் தமிழகத்தோடு நெருக்கமாக உள்ளது. அவரது சித்தி சென்னையில் வசித்து வருகிறார். மேலும் அவரது குலதெய்வ கோயிலான தர்மசாஸ்தா கோவில் துலஞ்சேந்திரபுரத்தில் உள்ளது. அந்த கோவிலுக்கு கமலா ஹாரிஸ் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் நன்கொடை அளித்துள்ளார் என்ற விவரம் கோயில் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் குக் கிராமமான பைங்கா நாடு துலஞ்சேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டுமென கிராம மக்கள் தர்மசாஸ்தா கோவிலில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இந்த வெற்றி பெற்றால் எங்கள் பகுதி மக்களுக்கு பெருமையாக உள்ளது என்பதையும், அது மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு இந்திய அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றுள்ளார் என்ற பெருமையும் நம்மை சாரும் என்பதாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். கமலா ஹாரிஸ் அம்மாவோட தாத்தா ஊர் இந்த ஊர். அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கா. அங்கே தான் எல்லாம் இது பண்ணி இருக்காங்க. இங்கே வந்து 2 வந்து அவங்க நல்ல ஒரு இதாக இருக்காங்க, நல்ல முன்னேற்றமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. 2 முன்னாடி தான் அவங்களோட இது எல்லாமே தெரியும். அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் என்பவங்க துணை அதிபராக இருக்காங்க. அவங்க வந்து அதிபராக போட்டியிடுறாங்க. அந்த அதிபர் பதவியில் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள், அருகில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அதை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒரு முறை நேராக இங்கே வரணும், வந்து இந்த ஊருக்கு வரணும். என் பேர் நடராஜன், தர்மசாஸ்தாலய அர்ச்சகர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே எஸ் பாறைப்பட்டி, கெம்புசோலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மாலை பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் எஸ் பாறைப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மாயக்கண்ணன், கெப்புசோலைப்பட்டியைச் சேர்ந்த அழகர் சாமி, சேகர் உள்ளிட்ட விவசாயிகளின் வாழை மரங்கள் வாழை தார்களுடன் சாய்ந்து சேதமடைந்தன. கடந்த 1 முன்பு செவ்வாழை நடவு செய்து தற்பொழுது தார் போட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பலத்த சூறாவளி காற்றுக்கு மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குறிப்பாக விவசாயி மாயக்கண்ணனுக்கு சொந்தமான 3000 வாழை மரங்களில் 600 மரங்கள் வாழை தார்களுடன் சாய்ந்து விட்டது. இதனால் இவருக்கு சுமார் 3 லட்சம் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல் விவசாயிகள் அழகசாமி, சேகர் உள்ளிட்ட விவசாயிகளில் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து பாதிப்படைந்துள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட ஆத்தூர் வட்டார வேளாண்மை துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். எனவே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை செய்து பலத்த சூறாவளி காற்றுக்கு சேதமடைந்த வாழை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து இந்த ஏரியா பாறைப்பட்டி கிராமத்தில் வந்து 3 வந்து செவ்வாழை பயிரிட்டுருக்கோம். 2500 மரம் வந்து பயிரிட்டதில் வந்து நேற்று சாயந்தரம் 3 போல் அடித்த சூறைக்காற்றில் 600 மரத்துக்கு மேலே வந்து சேதம் ஆயிடுச்சு. இது தொடர்பாக வந்து நான் வேளாண்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். விவோ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து என் இடத்த வந்து பாறைவிடலை. 600 மரத்துக்கு மேலே சேதமானது இதில் வந்து எனக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக தான் கடன் வாங்கி இந்த விவசாயம் செஞ்சுருக்கோம். இதுவரைக்கும் யாரும் வந்து பார்வையிடலை. எனக்கு தமிழக அரசு முதலமைச்சர் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கான உரிய ஒரு இழப்பீடு வழங்கும்படி கேட்டுக்கோங்க.
நாகை மாவட்டம் சியத்தமங்கை பகுதியைச் சேர்ந்தவர் உஷா. விதவையான இவருக்கு 10ஆம் வகுப்பு பயிலும் சோஃபியா என்ற பெண் குழந்தையும், 7ஆம் வகுப்பு பயிலும் அஸ்வின் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். உஷா கடந்த 2022 திருவாரூர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் ஜெயசங்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை வாங்குவதற்காக 250,000 ரூபாய் ஜெயசங்கர் மற்றும் அவரது மனைவி காந்திமதியிடம் கொடுத்துள்ளனர். ஜெயசங்கர் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை மற்றொரு நபருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உஷா மற்றும் அவரது குடும்பத்தினர் பணத்தை திரும்பி தருமாறு கடந்த 2.5 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்திய போதும் ஜெய்சங்கர் பணத்தை திருப்பி தரவில்லை. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்றைய தினம் உஷா அவரது குடும்பத்துடன் ஜெய்சங்கர் பணிபுரியும் திருவிகா அரசு கலைக்கல்லூரி முன்பாக பணத்தை திரும்ப பெற்று தர வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட முயன்றார். இது குறித்து தகவல் அறிந்த திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் அவர்களை விசாரித்து திருவிகா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மற்றும் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்குமாறு கூறி அனுப்பி வைத்தனர். ஏமாற்றம் அடைந்த விதவை பெண் பல்வேறு காவல் நிலையங்கள் மூலமாக புகார் அளித்தும் இதுவரை மோசடியில் ஈடுபட்ட ஜெய்சங்கர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி கல்லூரி வாசலில் கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீரங்கபூபதி கல்லூரி நிறுவனத்தில் ஸ்ரீரங்கபூபதி எம்எட் பிஎட் மற்றும் ஸ்ரீரங்கபூபதி சின்னம்மாள் கல்லூரியில் பிஎட் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் தாளாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி கலந்து கொண்டு கல்லூரியில் பயின்ற எம்எட் பிஎட் பயின்ற 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் பட்டங்களை பெற்ற மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கல்லூரியில் பயின்று பட்டமளிப்பு பெற்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் சமுதாயத்தில் சிறந்து விளங்கிடவும் பல்வேறு துறைகளில் சாதனை புரியவும் வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலாளர் வழக்கறிஞர் ஆர்.பி. ஸ்ரீபதி, கல்லூரியின் இயக்குனர் சாந்தி பூபதி, கல்லூரியின் எம்எட் முதல்வர் சசிகுமார், பிஎட் முதல்வர்கள் கோவிந்தராஜ், செந்தில்குமார், கல்லூரி துறை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீர்காழி அடுத்த 23 ஆலங்காடு அனைத்து கிராம மக்கள் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் பத்திர பதிவு செய்த இடத்தில் அத்துமீறி நுழைந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கண்டித்தும் சுமார் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலங்களை சாகுபடி செய்யும் நில உரிமையாளருக்கு நிரந்தர பட்டா வழங்க ஆணையிட வேண்டியும் அந்த நிலங்கள் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பவரை வெளியேற்ற கோரி மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக வருவாய்த்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மக்கள் மசோதா கட்சியின் தலைவர் ரூபன் தலைமையிலும் டாக்டர் ஜெய்சங்கர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 23 ஆலங்காடு கிராம பொதுமக்கள், கிராம தலைவர்கள், நிலப்பண்ணையார்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சில அமைப்புகள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்பட வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள். மனுவின் அடிப்படையில் அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள். வருவாய்த்துறை ஆய்வு செய்கிறது. சான்று எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சான்று ஒப்பத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்களும் காத்திருக்கிறோம். ஒரு வாரம் காத்திருக்கலாம், ஒரு மாதம் காத்திருக்கலாம், 80 ஆண்டு காத்திருந்த நாங்கள் இன்னும் 8 நாட்கள் காத்திருப்போம். அதற்கு மேலாக எங்களை காத்திருக்க வேண்டுமென்றால் இந்த வருவாய்த்துறை வேறு ஒரு நபர்களுக்கு துணை போகுதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழும்புகிறது. இந்த இடத்திலே மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் சமூகத்தில் நிலவுகிற மனித உரிமைகளை மீறுவதற்கும் அவர்கள் துணை போகிறார்கள் என்பதனை அறிந்த பிறகுதான் இந்த மாபெரும் வன்மையான கண்டிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம்.